கொரோனா காலகட்டத்தில் நிபந்தனைகளுடன் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தி நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். கொரோனா நிபந்தனைகளால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அரசு மதுபான கடைகள் எந்தவித நிபந்தனையுமின்றி செயல்படலாம் திரையரங்குகள் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் 50% அனுமதி அளித்துள்ள நிலையில் தங்களுக்கு மட்டும் அரசு நிகழ்ச்சி நடத்த தடை விதித்துள்ளதாக நாட்டுப்புற கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வருவாய் இன்றி தவிக்கும் தாங்கள் அரசு அறிவித்துள்ள 2000 ரூபாய் நிவாரணத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது. தங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், நிபந்தனைகளுடன் நிகழ்ச்சி நடத்த அனுமதி மட்டுமே வேண்டும் என்று கூறி நாட்டுப்புற கலைஞர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சாலையில் அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டத்திலும் ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்களும் தெருக்கூத்து கலைஞர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் நிகழ்ச்சிகளுக்கு தளர்வுகளுடன் அனுமதி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. தமிழக நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டம் ஒளி அமைப்பாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி அளிக்க வேண்டி நாடக கலைஞர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினா்.